அதாவது ஈஸி பே ஐடி வாங்கினா கூகுள் பேல நல்லா ஸ்கேனிங்ல நல்லா போகுது. நீ கூட ஒரு 40,000 சென்ட் பண்ணேன். எப்படி சார் கூகுள் பே மொபைல் நம்பர் ஸ்கேனிங்ல சார் 5,000 ஓட அப்டேட் சென்ட் பண்ணேன். இல்ல சார் எனக்கு புரியல, இப்ப கூகுள் பேல என்ன பண்ணீங்க? நான் சார் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் அனுப்புறேன், நல்லா ஒர்க் ஆகும்னு சொன்னேன். எங்க அனுப்புறீங்க அமௌண்ட் ஸ்கேன் பண்ணி? இல்ல கஸ்டமருக்கு சொல்றேன் சார், வரவங்க 5,000 10,000 அனுப்புறது சொல்றேன். இதெல்லாம் எப்படி அனுப்புறீங்கன்னு கேக்குறேன் நான். கூகுள் பேனா ஸ்கேன் பண்ணி சார், நம்ம வாலெட்ல இருந்து அவங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புறது. கியூஆர் கோட்ல பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சுடுவீங்களா? அனுப்பிச்சு விட்றேன். நீங்க ஒரு 40,000 பண்ண சார், நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கு என்ன சார்ஜ் உங்களுக்கு போகுது சார்? 5,000 ₹6 போகுது சார். நம்ம 1,000 ரூபாய் அனுப்பிச்சாலும் 6 ரூபாய் போகுது சார். 5,000 ரூபாய் அனுப்பிச்சாலும் 6 ரூபாய் போகுது இல்லையா? ஆமா ஆமாங்க சார். 1,000 ரூபாய் அனுப்பிச்சுட்டாலும் 6 ரூபாய் போகுது சார். போகுது இல்ல 10,000 ரூபாய்க்கு 12 ரூபாய் போகுது சார். அவ்வளவுதான், 10,000 ரூபாய்க்கு 12 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு 12 ரூபாய் போகுதுன்னா 2 ரூபாய் கூட இல்லையா சார்? கரெக்டா அந்த 1 ரூபாய் 20 பைசா ரேஞ்சுக்கு தான் போகுது போல இல்லையா? ஆமாங்க சார், நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். அப்ப 1,000 ரூபாய் அனுப்புறத விட நம்ம ஒரு 5,000 ரூபாய் அனுப்புறோம்னா கஸ்டமர் கிட்ட நீங்க வாங்குற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 2,000 3,000 அனுப்புனா கூட நம்மளுக்கு நல்ல லாபம். ஓகே சரி, ஒரு 5,000 அனுப்புனா கஸ்டமர் கிட்ட எவ்வளவு வாங்குவீங்க? சார் எங்க நான் வந்து 15 ரூபாய் வாங்கிட்டு இருந்தா, இப்போ இது வந்ததுனால ரேட்டு குறைச்ச சார். சரி 1,000 ரூபாய்க்கு வந்து நான் 12 ரூபாய் வாங்குறேன் சார். 1,000 ரூபாய்க்கு 12 ரூபாய் வாங்குறீங்க இல்லையா? 5,000 அனுப்பிச்சாங்களா 60 ரூபாய் வாங்குறேன் சார். சரி 60 ரூபாயில நமக்கு 5,000 ரூபாய் அனுப்பும்போது எவ்வளவு செலவாகுது? வெறும் 6 ரூபாய் இல்லையா? 6 ரூபாய் சார். அப்போ ஒரு கணிசமான லாபத்தை ஒரு ரீட்டைலர் ஈட்ட முடியுது இல்லையா? நம்ம அக்கௌண்ட்ல வராதே இது பண்ணிருந்தாலும் நல்ல லாபம் சார், யாருக்கும் கணக்காட்ட தேவையில்லை. சூப்பர் சூப்பர் சார். ஏன்னா இது வந்து நம்ம இந்த ஐடி தான் ரொம்ப நாளா எல்லாரும் ரீட்டைலர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐடி தேடி பிடிச்சி நம்ம கொடுத்தோம். இந்த மாடல்ல வந்து வேற யாருக்கும் வரல. ஆமாங்க சார், அதெல்லாம் ஆதாரம் எடுத்தாலும் நல்ல கமிஷன் வருதுங்க. எடுத்தா எவ்வளவு சார் கமிஷன் வருது? தேவைப்படுறது ஓகே ஓகே ஓகே. நீங்க கேட்டிருக்கீங்க உங்க வாலெட்ல லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் கேட்டிருக்கீங்க இல்லையா? அப்ப நான் ஆதாரம் பண்ணிக்கிறேன். இந்தால டெய்லி அக்கவுண்ட்க்கு நான் கொரியர் அனுப்பி வச்சிருக்கேன். அக்கவுண்ட்க்கு டெய்லி ஒரு 10,000 ₹20,000 ஓன் அக்கவுண்ட்க்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புறாங்க, இல்லனா நம்பர் அனுப்பி போடுறாங்க. ஓகே ஓகே. அதுமே நம்ம அந்த QR கோட் மூலமா அந்த வாலெட்க்கு வர வச்சிட்டோம்னா நமக்கு அதுமே பெனிஃபிட் வரும். அது கூட சூப்பர் 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 சூப்பர். இப்ப QR கோட் கொடுத்துட்டோம்னா அவங்க வாலெட்க்கு அனுப்பிச்சுடுவாங்க. நீங்க அனுப்ப முடியுது சார் அது நம்ம 5,000 மேல அனுப்பணுமா அது 600 ரூபாய் கட்டி ஏதோ ஆக்டிவேட் பண்ணணும். நாங்க ஒரு நியூ சர்வீஸ் ஆக்டிவேட் கோட் கேக்குது இல்லையா? அது அது வந்துனா 25,000 அனுப்பலாங்களா? ஓகே ஓகே ஓகே. அது வேற ஒண்ணு இல்ல சார். அது சரி,
ஏன்னா நம்ம வந்து அந்த கம்பெனி இப்போ 5 வருஷமா இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபினோவோட சர்வரை அவங்க பயன்படுத்துறாங்க. ஃபினோ இங்கே ஒரு சர்வரை பயன்படுத்துறதுனால தான் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்தோம். பட் இந்த ஒரு அட்வான்ஸ்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கிறது சந்தோஷம் தான். ரெண்டாவது, உங்கள் வேலெட்டுக்கு லோடு பண்ணுறதுக்கு ஒரு ஏடிஎம் கார்டே ஒன்று இருக்கு சார். உங்களுக்கு நான் அந்த ஏடிஎம் கார்டு வாங்கி தரேன், அதை போய் நீங்கள் மிஷினில் சொல்லிட்டு பணம் லோடு பண்ணிங்கன்னா வேலெட்டுக்கு லோட் ஆகிடும். ஏடிஎம் கார்டு தான் அதில் லோட் பண்ணிக்கலாங்களா? ஏடிஎம் கார்டு இருக்கு உங்க வேலெட்டுக்கு தனியா இருக்கு லோடு பண்றதுக்கு. லோடு பண்ணிக்கலாம், வித்ட்ராவும் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கு சரிங்களா? அது வந்து நான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், இல்ல இல்ல இருக்கு இருக்கு. நம்ம இப்போ நம்ம இந்த இது ஐடி எடுத்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 50 பேருக்கு கொடுத்துக்கிறோம். ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஒரு தகவல் வரணும்ல. இப்போ நீங்க ஒரு ரீட்டைலர், நீங்க கூப்பிட்டு இந்த மாதிரி சார் எனக்கு நல்லா இருக்கு, இந்த தகவல் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் என்னால யூஸ் பண்ண முடியும், எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் ஒரு தகவல் கிடைச்சா இதுக்கு மேற்கொண்டு நம்ம அந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம். எனக்கு சூப்பரா வொர்க் ஆகுது, அமௌண்ட் அடே அடுத்த செகண்ட்ல போயிருது. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி சார், ஓகே, நன்றி. வேற ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? நம்ம இதை வந்து யூடியூபுக்கு பயன்படுத்திக்கிறோம். தகவல் வேற எதுவும் இருந்தாலும் நீங்க அடிக்கடி கூப்பிட்டு சொல்லுங்க அட்வான்ஸ் எல்லாமே சரிங்களா? சரிங்க சார், நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நான் உங்களுக்கு விரைவில் வாங்கி தரேன் கூகுள் பே சரிங்களா? சரிங்க சார. கியூஆர் கோடும் அந்த கார்டு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். கியூஆர் கோடும் கார்டும் நான் உங்களுக்கு விரைவில் வாங்கிக்கிறேன். சரிங்க சார், நன்றி.